குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பாருங்க, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி பற்றி தான் பார்க்குறோம். மெடிக்கல் மெத்தட் ஆஃப் அபார்ஷன் இஸ் அ வாலண்ட்ரி ஆர் இன்னன்ஷியல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி இன் நான் சர்ஜிக்கல் அண்ட் நான் இன்வாசிவ் வே. அதாவது மெடிக்கல் மெத்தட் ஆஃப் அபார்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து ஒரு வாலண்ட்ரியாக எடுத்துக்கிறது. அந்த பிரெக்னன்சி வந்து நான் சர்ஜிக்கல், எந்த ஒரு ஆப்ரேஷனும் எந்த ஒரு இன்வாசிவ் வேவும் இல்லாமல் பண்ணுறது. இயர்லி மெடிக்கல் டெர்மினேஷன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி சேஃப் அப் டு 12 weeks. ஃபஸ்ட்டு டெர்மினிஸ்டருக்குள்ளே இதை பண்ணிடணும், அப்போ தான் இது சேஃப். அண்டு ஜென்ரலி ஹாஸ் நோ இம்பேக்ட் ஆன் த விமன் ஃபெர்டிலிட்டி. இது வந்து விமன் ஃபெர்டிலிட்டியை பொறுத்துக்குள்ளது. அபார்ஷன் டியூரிங் த செகண்ட் டெர்மினிஸ்டர் வந்து ரொம்ப ரிஸ்கி, ஏன்னா ஃபிட்டஸ் வந்து அசோசியேட்டட் வித் த மேட்டர்னல் டிஷ்யூ. மேட்டர்னல் டிஷ்யூஸோட இதாக இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் ரிஸ்கியான விஷயம் தான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து லீகலாக எம்டிடி வந்து லீகலைஸ் பண்ணியிருக்கு 1971. மெடிக்கல் நெசசிட்டி அண்ட் த சோசியல் கான்சர்ன் வித் த சர்டின் ரெசிக்லைன் லைக் செக்ஸ் டிசம்ரேஷன் அண்ட் இல்லீகல் ஃபீமேல் ஃபோர்டிசைட் டு அவாய்ட் த மிஸ்இஸ்யூ. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். இதை இந்த ஒரு இதை வச்சு ஃபீமேல் ஃபோர்டிசைட்ஸ்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எம்டிபி அப்படிங்கிறது வந்து லீகலாக இல்லீகலாக பர்ஃபார்ம் எம்பிடி பர்ஃபார்ம்டு இல்லீகலி பை அன்குவாலிஃபைட் குவாக்ஸ் இன் த அன்சேஃப் குட் பி ஃபேட்டல். இது வந்து ஒரு இல்லீகலாக பண்ணால் இது வந்து ஒரு அன்சேஃப், அது நமக்கு தான் ஒரு ஃபேட்டல், அதாவது ஒரு தலையெழுத்து மாதிரி போயிடும். ஏன்னா தப்பாக என்ன வேணுமோ நடக்கும். எம்டிபி அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு கான்டாக்டிவ் மே ஹாவ் சீரியஸ் ஃபிசியாலஜிக்கல் கான்சிக்வன்ஸ். அதாவது எம்பிடி வந்து ஃபஸ்ட்டாக கன்செப்ஷன் பண்ணணும், மேகா ஃபஸ்ட்டாக பண்ணாங்கன்னா அது வந்து சீரியஸ் ஃபிசியாலஜிக்கல் கான்சிக்வன்ஸும் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர்.